சுகாய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இந்த படத்தோட அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் அஃபீஷியலாக அன்அஃபீஷியலாக கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்ற விதத்தில் தான். அதை தாண்டி கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நம்மளே வந்து அடிச்சாண்டா பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஃபைனல் ஷெட்யூலுக்கு வந்து நின்றுச்சு. இது பார்த்தீங்கன்னா அஜர்பர்ஜின் ரைட். இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது. நான் பாருங்க இன்னும் அந்த படத்தோட எங்கே ஷூட்டிங் நடக்குது அப்படின்ற பேரை வந்து தெளிவாக உச்சரிக்க முடியாமல் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கீங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு. ஓகேங்களா, படத்தோட ஷூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் அஜர்பர்ஜினில் ஃபைனல் ஷெட்யூல் வந்து போயிட்டுருக்கதா. நேற்று வந்த லேட்டஸ்ட்டான ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் நிறையா வந்துருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆரவ் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து படத்தில் வந்து நடிக்கிறாரு. அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன், ஐசாரோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போடலாம், ஐசார் எங்கே இருக்காருன்னு சொல்லி ஃபோட்டோ போடலாம், ஐசார் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி ஃபோட்டோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மட்டும் தான் ஐசார் ஃபோட்டோவை இது நாள் வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட்டாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக அப்படி சூப்பராக அப்படி வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐசாரோட படம் மே 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. அதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி 6 நாளையா சாரி 4 நாளைக்கு முன்னாடி படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியல் அப்படின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அஃபிஷியல்னு வச்சுக்கலாம். ஏன்னா பிப்ரவரி மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெடியூலும் ஃபுல் எல்லாமே படத்தோட மொத்தமே முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து அஃபிஷியலாக நமக்கு அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசரோட ஃபேன்ஸ் வந்து சும்மா கையிலே பிடிக்க முடியாது. அதுக்கு கட் அவுட் இது கட் அவுட் அங்கே பிடி இங்கே பிடி அதை பிடி இதை பிடின்னு சொல்லி நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா சும்மா தாறு மாறா வேற லெவல அம்மா அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஏப்ரல் 26ஆம் தேதி படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா பெரும் வட்டாரங்கள் பெரும் வட்டாரங்கள் நமக்கு வந்து தகவலை வந்து அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட உள்மனதுக்கு தோன்றுகிறது. அது நம்ம விசாரித்த வரைக்கும் ஆமாப்பா கண்டிப்பாக அது நடக்கும்பா. ஏன்னா ஏப்ரல் ஓகேங்களா அந்த 1 மாதம் ஏன்னா பாதி ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் படத்தோட ஷூட்டிங் நடக்கும் போதே ஏகப்பட்ட வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டீனாக நடக்க ஆரம்பிச்சிருக்கான். சின்ன சின்ன ஒர்க்கு தான் அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டப்பிங் ஒர்க்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல மிஸ்டேக் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இனிமேல் பார்க்க போகிறதா நமக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். ஏப்ரல் 26ஆம் தேதி படம் வந்ததுக்கப்புறம் நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம், சூப்பராக கொண்டாடுவோம். மே 1 வந்து என்ன சொல்கிறது தியேட்டரை வந்து அதகலம் பண்ணுவாங்க நம்ம ஆட்க. அதனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதை பார்க்கறதுக்கு கொடுப்பன யாருக்கு இருக்கும் நமக்கு இருக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையாக ட்ரஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்கிறது நான் கோபினா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்பிடுத்தானா நம்பிடுத்தேன் பார்த்தீங்களா. சிம்பிள், இந்த வந்து படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி 1 மாதம் முடிஞ்சிடும். ஃபைனல் ஷெடியூல் வந்து போயிட்டுருக்கு. படத்தை வந்து 26ஆம் தேதி ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. இப்படின்னு சொல்லி முடிக்கிறத நான் பார்த்தீங்களா 4 நிமிஷம் பேசியிருக்கேன். வெல்டன் மை பாய் பாய்.